வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க சில டிப்ஸுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுங்கிறது வரும். தினமும் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் முடிஞ்ச அளவு 2-3 லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிக மிக நல்லது. காலை மாலை என இரு நேரமும் ஒரு சில நேரமாவது நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. இதனால் உங்கள் உடலில் உறுப்புகளின் நல்ல செயல்பாடுங்கிறது ஏற்பட்டு நரம்புகளுக்கும் சதைகளுக்கும் பலங்கிறது கிடைக்கும். ஒரு நாளில் நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். காலை உணவு பார்த்திங்க அப்படின்னா 9:00 to 9:30 சாப்பிட்றது நல்லது. மதியமாக பார்த்திங்கன்னா 1:30 to 2:00 சாப்பிட்றது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இரவு 7:00 to 7:30 சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. நாம் தினமும் சாப்பிடும் உணவில் அளவான சாப்பாடு இருந்தால் மிகவும் நல்லது. அல்லது காலை மாலை நன்றாக சாப்பிட்டால் இரவு உணவில் குறைந்த அளவு சாப்பாடு இருந்தால் செரிமானம் சீராக ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தினமும் உடற்பயிற்சி செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. தினமும் உடற்பயிற்சி செய்வதால் உடல் உறுப்புகளுக்கு நல்ல செயல்பாடுங்கிறது ஏற்பட்டு மூளைக்கும் இதயத்திற்கும் புத்துணர்ச்சி கிடைப்பதோடு நல்ல ஆரோக்கியமும் கூடும். ஒரு நாளைக்கு நாம் செய்யும் வேலையை நாம் மற்ற நாளிலும் அதே நேரத்திற்கு செய்கிறது ரொம்ப நல்லது. கொழுப்பு சத்து நிறைந்த உணவை உட்கொள்வதால் தேவையற்ற கொழுப்பு நம் உடம்பில் ஏற்படும். இதனால் உடல் பருமனாகி உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். முடிஞ்ச அளவு கொழுப்பு சத்து நிறைந்த உணவை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்ல வழிங்கிறது வகுக்கும். நாம் உட்கொள்ளும் உணவில் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. பயிர்கள் சாப்பிடுவது நல்லது. அதிலும் ஊற வைத்து சாப்பிடுவது மிக மிக நல்லது. அசைவ உணவை இரவில் தவிர்ப்பது உடல் செரிமானத்திற்கு நல்ல ஒரு செயலாகும். நீரிழிவு பிரச்சனை இருப்பவர்கள் முடிந்த அளவுக்கு 3 அல்லது 4 மாதத்திற்கு ஒரு முறை உடலை பரிசோதித்து கொள்வது மிகவும் நல்ல ஒரு செயலாக கருதப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.